தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள். சம்பு சங்கரரானார். யோகம் என்றால் சேர்க்கை என்று அர்த்தம். ஜீவனானவன் பேதமற்று பிரம்மமான பரமாத்மாவுடன் சேர்ந்து விடுவதுதான் யோகம். பலனில் பற்றில்லாமல் நிஷ்காமிய கர்மம் செய்து அதன் மூலம் சித்த சுத்தி பெற்று பக்தி உபாசனை மூலம் மனசு ஒருமுகப்பட்டு ஈஸ்வர அனுகிரகமும் பெற்றால் இறுதியில் இந்த அபேதமான யோக நிலையை அடையலாம். வேதத்தின் பரம தாத்பரியம் இதுவே. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசித்த யோகம் இதுவே. பரம்பரையாக வந்த இந்த யோகமானது பின்னால் சிதிலமாயிற்று. அதை புனருத்தாரணம் பண்ணவே வந்திருக்கிறேன் என்றார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான். பரமேஸ்வரன் வேறு, கிருஷ்ணன் வேறு அல்ல, இருவரும் ஒருவரே. கீதையிலே கிருஷ்ண பகவான் விஸ்வரூபம் காட்டும் போது என்னுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்தை பார் என்கிறார். பச்சியமே யோகம் ஐஸ்வரம். விஸ்வரூப தரிசனத்தில் லோகத்தை சம்ஹாரம் செய்யும் ருத்ரஸ்வரூபத்தையே கிருஷ்ணன் காட்டினார். இவ்வாறு ஈஸ்வர அபேதமாக இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஆதியில் ஜகத்குரு என்ற விருது உண்டு. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று ஸ்லோகம் கூட உண்டு. ஜகத்குருவான ஸ்ரீ கிருஷ்ணன் பூர்வத்தில் இந்த யோகத்தை சூரியனுக்கு உபதேசித்தேன். மீண்டும் இப்போது கிருஷ்ணனாக உனக்கு உபதேசிக்க வந்தேன். எந்தெந்த காலத்தில் தர்மம் மிகவும் சீனிக்கிறதோ அப்போதெல்லாம் வந்து உபதேசிப்பேன் என்றார். ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் துவாபர யுக இறுதியில் நடந்தது. பிறகு கலியுகம் வந்தது. மறுபடியும் ஜீவ பிரம்ம அபேத யோகத்துக்கு நலிவு உண்டாயிற்று. 72 துர்மதங்கள் தோன்றின. அவை மிக பயங்கரமாக கிளம்பின. அசந்தர்ப்பமானவை எல்லாமே இப்படித்தான் ஆரம்பத்தில் தடபுடலாக இருக்கும். பிறகு இருந்த இடம் தெரியாமற் போகும். கலிகாலத்தில் இப்படி 72 துர்மதங்கள் தோன்றி வைதீக மதத்தை நலிவுறச் செய்ததை பரமேஸ்வரன் பார்த்தார். துவாபர யுகத்தில் ஏற்பட்ட நலிவு சாமானியமானதுதான். எனவே ஏதோ சில சந்தர்ப்பங்களில் மட்டும் கிருஷ்ண பகவான் ஞான உபதேசம் செய்தால் போதுமானதாக இருந்தது. மற்ற சமயங்களில் அவர் ஆயர்பாடியில் லீலை செய்தார். துவாரகையில் ராஜ்யபாரம் செய்தார். பஞ்ச பாண்டவர்களுக்காக தூது போனார். கலிகாலத்தில் இப்படி செய்தால் போதாது. அதிக இருட்டு இருப்பதால் நிறைய விளக்கு வேண்டும். ஒரு வாழ்நாள் முழுவதும் ஞானோபதேசம் ஒன்றுக்காகவே அவதாரம் செய்ய வேண்டும் என்று பரமேஸ்வரன் எண்ணினார். சர்வ வித்தைகளுக்கும் நாயகனான அந்த சதாசிவனே ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர்களாக அவதரித்தார். ஸ்ரீ சங்கராச்சாரியர்கள் சிவ அவதாரமே என்பதற்கு வேதத்திலேயே ஆதாரம் இருக்கிறது. யஜுர்வேதத்தில் உள்ள ஸ்ரீ ருத்ரத்தில் கபர்த்திக்கு நமஸ்காரம், யுக்தகேசனுக்கு நமஸ்காரம் என்று அடுத்தடுத்து வருகிறது. கபர்த்தி என்றால் ஜடாதாரி என்று அர்த்தம். சிவபெருமானை ஜடாதாரியாகவே பொதுவில் காண்கிறோம். யுக்த என்றால் வபனம் செய்து கொண்ட என்று அர்த்தம். யுக்தகேசன் என்றால் தலையை முண்டனம் செய்து கொண்டவன் என்று பொருள். ஜடாதாரியான சிவன் யுக்தகேசனாக இருந்தது எப்போது? ஸ்ரீ ஆதிசங்கரராக இருந்த போதே. திரிகாலமும் உணர்த்த வேதம் இதை முன்பே சொல்லிவிட்டது. பரமேஸ்வர மூர்த்தி ஆலமரத்தின் அடியில் தட்சிணாமூர்த்தியாக அசையாமல் இருந்தது. அதற்கு சம்பு என்று பெயர். சம் என்றால் நித்திய சுகம் என்று அர்த்தம். நித்திய சுகம் உற்பத்தியாகும் இடமே சம்பு. ஆனந்த ஊற்றே சம்பு. இந்த ஆனந்த ஊற்று இருந்த இடத்திலேயே இருக்கும். கண் பார்ப்பதில்லை, வாய் பேசுவதில்லை, உடம்பு அசைவதில்லை, ஒரே நிஷ்டை, சமாதி, மௌனம். ஆனால் அந்த மௌனத்திலிருந்தே சனகாதி யோகிகள் மகா உபதேசம் பெற்று தாங்களும் பிரம்ம நிஷ்டை பெற்றனர். ஆனந்த ஊற்றை தேடி போய் இவர்கள் அதை மொண்டு குடித்தார்கள். மௌனம்தான் இவர்கள் பெற்ற மகா உபதேசம். அப்படி தேடி போகாத நமக்காக அந்த உத்கிருஷ்டமான மௌன நிலையை விட்டு ஜகத்குரு ஆதிசங்கர பகவத் பாதராக வந்தார் பரமேஸ்வரன். பதிவிரதா ரத்தினமாக ஒருத்தி இருக்கிறாள். அவள் குரலை கூட யாரும் கேட்டதில்லை. அவள் வெளியில் வந்து யாரும் பார்த்ததில்லை.
அவர்களுடைய குழந்தை கிணற்றில் விழுந்து விடுகிறது. அப்போது அவள் வீட்டை விட்டு வெளியே வந்து கூப்பாடு போடுகிறாள். அதுபோலவே தட்சிணாமூர்த்தியாக இருந்த பரமேஸ்வரன் கலியில் தமது குழந்தைகளான ஜனங்கள் பாப படுகுழியில் விழுவதை பார்த்தார். தான் மௌன உபதேச சம்புவாக ஆனந்த ஊற்றாக இருந்தால் இந்த யுகத்தில் பிரயோஜனம் இல்லை. ஊற்றை தேடி யாரும் வரமாட்டார்கள். எனவே அந்த ஆனந்தமே ஜனங்களை தேடி போக வேண்டும். ஆனந்தமாக இருக்கும் சம்பு ஆனந்தத்தை செய்கிற சங்கரராக, அதாவது சங்கரராக ஜனங்களிடையே போய் நித்திய சுகத்தை அவர்கள் கையில் எடுத்து தர வேண்டும் என்று தீர்மானித்தார். சங்கராச்சாரியாராக அவதரித்தார். இந்த வரிசை கிரமத்திலேயே ஸ்ரீ ருத்ரம் முதலில் சம்புவையும், பிறகு குருவான சங்கரரையும், அதன் பிறகு குரு உபதேசத்தால் பெறக்கூடிய பஞ்சாட்சரத்தையும் சொல்லி நமஸ்கரிக்கிறது. பூர்வ காலங்களில் அசுரர்கள் என்று தனியாக ஓர் இனத்தவர் வருவார்கள். அவர்களை சம்ஹரிக்க விஷ்ணு ஆயுத பாணியாக வருவார். இந்த கலியில் ராட்சசர்கள் தனியாக இல்லை. விஸ்வாமித்திரரின் யாகத்தை கெடுக்க சுபாகு, மாரிசன் என்ற ராட்சசர் வந்ததாகவும், ஸ்ரீ ராமர் அவர்களை வதைத்ததாகவும் ராமாயணத்தில் படிக்கிறோம். இந்த கலியில் விஸ்வாமித்திரர் இருந்திருந்தால் அவருடைய யாகத்தை கெடுக்க சுபாகு, மாரீசரே வேண்டியிராது. அவர் மூளை கெட்டு போய் அதனுள்ளேயே அசுர பிரவிருத்தி குடிக்கொண்டிருக்கும். அவர் யாகம் செய்யவே எண்ணியிருக்க மாட்டார். ஜனங்களின் மூளையிலேயே அசுரன் புகுந்துவிட்ட இந்த கலியில் யாரை சம்ஹாரம் பண்ணுவது, யாரை விட்டு வைப்பது? எனவே அசுர சம்ஹாரத்துக்கான வைஷ்ணவ அவதாரங்கள் இப்போது வேண்டாம் என்று பரமேஸ்வரன் கருதி ஞான உபதேசத்துக்காக தாமே ஒரு பிராமண குடும்பத்தில் அவதரித்தார். சம்புவாக உட்கார்ந்திருந்த மூர்த்தி சங்கரராக சுற்றும் மூர்த்தியாயிற்று. எவ்வளவுக்கெவ்வளவு உட்கார்ந்திருந்தாரோ அவ்வளவுக்கவ்வளவு சஞ்சாரம் செய்தார். எவ்வளவுக்கெவ்வளவு மௌனமாக இருந்தாரோ அவ்வளவுக்கவ்வளவு பேசினார், உபதேசித்தார், வாதம் செய்தார், பாஷ்யம் செய்தார். ஸ்ரீ ஆதிசங்கரின் மகிமை அவருக்கு முன்னிருந்த 72 மதங்களில் எதுவுமே அவருக்கு பின்பு பாரத தேசத்தில் இல்லாமற் போனதுதான். அவர் கண்டனம் செய்த சாங்கியம், வைசேஷிகம் போன்ற சில மதங்களை பற்றி புஸ்தகங்களிலிருந்துதான் தெரிந்து கொள்ள முடிகிறது. இவற்றை நடைமுறையில் பின்பற்றுகிற எவரையுமே காணோம். காபாலிகம், வாமாச்சார சாக்தம் போன்ற கோர மதங்களை பற்றி பழைய இடிபாடு, அதாவது ருயின்ஸ், புதைபொருள் இவற்றிலிருந்தே தெரிந்து கொள்கிறோம். வேத கர்மா அனுஷ்டானத்தை சொல்லாமல் ஆத்ம குணங்களை மட்டும் சொல்லும் புத்த மதம் முதலிய சில மதங்களை மற்ற நாடுகளுக்காக விட்டு வைத்திருக்கிறார் ஸ்ரீ சங்கர பகவத்பாதர். அவையும் நம் நாட்டில் அவர் காலத்துக்கு பின் இல்லாமற் போயின. சொற்ப காலத்துக்குள் தத்துவம் ஒன்றையே அடிப்படையாக வைத்து மற்ற மதங்களை எல்லாம் ஜெயித்து அத்வைதத்தை ஆச்சாரியர்கள் நிலைநாட்டியதை போன்ற மகத்தான காரியத்தை செய்தவர் உலகில் எவருமே இல்லை.